ரெசிபி, அதாவது இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த ஒரு ஊறுகாய். அதுவும் பீட்ரூட் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது. இந்த பீட்ரூட் ஊறுகாயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கேரளால எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும், அதாவது ரிசப்ஷன், கல்யாணம், இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் பிரியாணி கூட இந்த பீட்ரூட் ஊறுகாய் இல்லாத எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன, அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே போல நம்ம ஹெல்த்தி மினிஸ் தமிழ் சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி, கூடவே இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டான பீட்ரூட் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பீட்ரூட் ஊறுகாயில இனிப்புக்காக நான் இங்க சேர்த்திக்க போறது பேரிச்சம்பழம். பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் சேர்ந்து நம்ம ஊறுகாய் செய்யும் போது அதோட டேஸ்ட் A1 இருக்குங்க. அதனால தான் நான் இங்க இனிப்புக்காக பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 10 பேரிச்சம்பழம் எடுத்து நல்லா சூடான தண்ணியில மினிமம் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். பேரிச்சம்பழம் ஊறுற இந்த டைம்ல பீட்ரூட் ஊறுகாய்க்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்துடலாங்க. அதுக்காக நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட் ஊறுகாயில் இந்த பீட்ரூட்க்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் இதே போல் மீடியம் சைஸ் கேரட்டும் நான் இங்கே எடுத்திருக்கேங்க. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு வெஜிடபிள் கிரேட்டர் எடுத்து பீட்ரூட் கேரட் இது ரெண்டையுமே நம்ம துருவி எடுத்துக்க போகிறோங்க. துருவும் போது ரொம்ப சின்ன சின்னதாக துருவாமல் இதே போல் ஒரு பெரிய ஹோல் இருக்கிற பிளேஸில் வச்சு துருவி எடுத்துக்கிறது நல்லது. பீட்ரூட் ஊறுகாய்க்கு கேரட் பீட்ரூட் இது ரெண்டையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறத விடவும், அதே போல் ரொம்ப சின்னதாக துருவாமலும் இதே போல் மீடியம் சைஸில் துருவி போடும்போது பீட்ரூட் ஊறுகாய்க்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நம்ம கேரட் பீட்ரூட் இது ரெண்டையுமே நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊறுகாய் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பேனில் 2 teaspoons ஆயில் ஊற்றி ஆயில் லைட்டாக சூடாகி வரும்போது 1 spoon கடுகு போட்டுடலாம். இதில் 20 பூண்டு எடுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 tablespoons இஞ்சி இதே போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி அதிகமாக தேவையில்லைங்க. அடுத்ததாக 1 பச்சை மிளகாய் இதே போல் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கடைசியாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட துருவி வச்சிருக்கிற பீட்ரூட் கேரட் இது ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். பீட்ரூட் கேரட் இது ரெண்டுமே வேகிறதுக்காக நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த போகிறது கிடையாதுங்க. அதனாலேயே ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிறது நல்லது, இல்லாட்டி அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே போல் கை விடாமல் நம்ம கண்டினியூஸாக வதக்கிக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 10 மூடி போட்டு வேக வச்சிடலாம். இடையில ஒரு 2 ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறது நல்லது. 10 ஆயிருக்கு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட கேரட்டும் பீட்ரூட்டும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு காரம் இது ரெண்டையும் சேர்த்திடலாம். அதுக்காக நான் இங்கே 2 teaspoons காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்திக்கலாங்க. நான் இங்கே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். காரத்துக்காக மிளகாத்தூள் மட்டும்தாங்க நம்ம இதில் சேர்த்திருக்கோம். இதை தவிர வேறு எந்த மசாலாவும் இந்த பீட்ரூட் ஊறுகாய்க்கு தேவைப்படாது. பீட்ரூட் கேரட் இது ரெண்டும் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சிருக்கிற பேரிச்சம்பழத்தோட கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே போல் மிக்சி ஜாரில் போட்டுக்கணுங்க. எல்லா பேரிச்சம்பழத்தையும் இதே போல் கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியும் மிக்சி ஜாரில் ஊற்றிக்கணும். இந்த தண்ணி 1/4 cup கம்மியாகவே தாங்க இருக்குது. இதையும் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா இதே போல் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்திருக்கணும். இந்த பேஸ்ட்டை வேக வச்சிருக்கிற கேரட் பீட்ரூட்டில் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி, அதாவது 1/4 cup கம்மியாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்துன பிறகு கை விடாமல் நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேரட் பீட்ரூட் இப்போ நம்ம சேர்த்திருக்கிற பேரிச்சம்பழம் பேஸ்ட் இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு ஒரு 2-3 minutes இதே போல் நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இப்போது ஒரு 5 minutes மூடி போட்டு செட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
வாவ் பாருங்கள், கேரட் பீட்ரூட் பேரிச்சம்பழம் பேஸ்டில் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்ம இதில் வினிகர் சேர்த்திக்க போகிறோம். வினிகர் வாங்கும்போது வித்தி மதர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இங்கே கால் கப் அளவுக்கு வினிகர் சேர்த்தியிருக்கேன். உங்களுக்கு ஊறுகாய் நல்லா லூஸாக இருக்கணும் அப்படின்னா அரைக்கப் அளவுக்கு கூட சேர்த்திக்கலாங்க. ஊறுகாயில் நம்ம வினிகர் சேர்த்தும் போது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே போல் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, வெளியே வச்சுருந்தாலே போதும். வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறின பிறகு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வினிகர் சேர்த்திருக்கங்காட்டிக்கு நமக்கு பிக்கிள் வெளியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் இந்த பீட்ரூட் வித் டேட்ஸ் பிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.